அலர்ஜி, பல பேர்த்துக்கு பல அலர்ஜி. ஏன் வெயிலில் போனால் அலர்ஜி? வெயிலில் போகாதீங்க, இதான் மருத்துவம், வெயிலுக்கு போகாதீங்க. சார், திராட்சை சாப்பிட்டா அலர்ஜி, அப்போ சாப்பிடாதீங்க. எவ்வளோ சுலபமாக இருக்கு பாருங்க. ஏசி சேகர் ஜோக்கில் சொல்லுவார், உட்கார இடத்துல கட்டி என்ன மருத்துவம்னா தள்ளி உட்காருங்க பாரு, வேலை முடிஞ்சது, 50 ரூபா ஃபீஸு, ஒரே சந்தோஷமா இருக்கு அவருக்கு. அது மாதிரி அலர்ஜி பத்தி இவ்வளவுதாங்க கமெண்ட் வரும், ஒண்ணுமே கிடையாது. எது அலர்ஜின்னு சொல்றீங்களோ அதை செய்ய வேண்டாம் சொல்லிடுவாங்க. இதுக்கு ஒன்றும் மருத்துவம் தேவையில்லை. அப்ப ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது? எல்லாரும் வெயில போறாங்க, உங்களுக்கு மட்டும் வெயில் போனா ஏன் அலர்ஜி வருது? எல்லாரும் தூசுல போறாங்க, நீங்க தூசுல போனா ஏன் அலர்ஜி வருது? அப்போ உடம்புல குறை இருக்குன்னு அர்த்தம். அந்த குறைத்தான் சரி பண்ணணும், அதை விடக்கூடாது. பல பேர் இதான் பண்றாங்க, எது அலர்ஜியோ செய்யக்கூடாது. இதுக்கு பேர் எவ்வளவு பேர் இருக்கு தெரியுங்களா? நிறைய பேர் இருக்கு. ஸ்விம்மிங் அலர்ஜி, ஸ்விம்மிங் பண்ண அலர்ஜி, ஓகே, வாக்கிங் அலர்ஜி, இப்படி பேர் நிறைய அலர்ஜி எவ்வளவு பேர் இருக்கு யோசிச்சு பாருங்க. இப்போ காக்ரோச் அலர்ஜி, இப்படி நிறைய பேர் வச்சிருக்காங்க. அலர்ஜி பத்தி பெரிய புக் படிச்சு பார்த்தேன், எல்லா அலர்ஜி இருக்கு. எது வேணா வச்சுக்கலாம், சேர் அலர்ஜி சொல்லி உட்கார்ந்த அலர்ஜி, என்ன வேணா வச்சுக்கலாம். அப்போ நம்ம உடம்புல ஒரு குறை இருக்கு, அதை சரி பண்றதுக்கு தான் முயற்சி பண்ண தெரியுவேன். எனக்கு அலர்ஜிக்குன்னு தயவுசெய்து சொல்லாதீங்க. அந்த அலர்ஜி அந்த ஒரு சின்ன விஷயத்தை தாங்காத அளவுக்கு உடம்ப கெடுத்து வச்சிருக்காது. எப்பவுமே பாத்தீங்கன்னா நான் உடம்பே திட்டுவேன், உடம்ப திட்டுங்க குணமாயிரும். உடம்ப திட்டுங்கன்னா நம்ம உடம்பு ஆரோக்கியமா இல்லை, நாம நல்லா இல்லை, நாம நல்லா ஜோசின்னு உடம்பு குணமாயிரும். நாம என்ன பண்றோம்? காத்தை பார்த்து தப்பு சொல்றோம், கர்ப்பம் போச்சு பார்த்து தப்பு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்ப என்ன அது, உடம்பு கெட்டு போயிட்டு இருக்கு. அதனால அலர்ஜி வந்ததுன்னா நீங்க யோசிக்க வேண்டியது, நம்ம உடம்புல ஏதோ குறை இருக்குன்னு சொல்லி நம்ம டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு என்ன அலர்ஜியோ சரியா போயிடும். செக் பண்ணி பாருங்க. பயந்தே சில பேர் சில விஷயம் செய்யாம இருப்பீங்க. ரொம்ப வருஷமா அலர்ஜி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல. பால் சாப்பிட்டா அலர்ஜி, சாப்பிடாமே இருப்பீங்க. இல்ல ஏதோ ஒரு புளிப்பு சாப்பிட்டா அலர்ஜின்னு வச்சிருப்பாங்க, சாப்பிடாமே இருப்பாங்க. இப்படி சாப்பிடாம இருந்து அந்த சைக்காலஜிக்கெல்லாம் பயந்துருப்பீங்க. ஒரு தடவை கையை இப்படி தூக்கும் போது வலிக்கும், இங்கே பிடிச்சிக்கும், அப்படியே கை வச்சுக்கிட்டே நடந்துகிட்டே இருப்பீங்க. 10 நாளுக்கு அப்புறம் சரியா போயிடும். நாம என்ன பண்ணுவோம்? ஒருவேளை தூக்கினா வலிக்குமோ சொல்லி தூக்காமே இருப்பீங்க, அப்புறம் அப்படியே ஆயிரும். அந்த மாதிரி நாம ஒரு விஷயத்துக்கு ஒரு 4 நாள் 5 நாள் பிரச்சனை வந்திருக்கும், ஏதோ பிரச்சனை, அது அப்படியே என்ன பண்ணுவோம், நான் அதை சாப்பிட்டா ஒத்துக்காது அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்குவீங்க. அவ்வளோதான் சைக்காலஜிக்கல் அலர்ஜி. அதனால அலர்ஜி வந்ததுன்னா நம்ம டெக்னிக்கலாக ஃபாலோ பண்ணுங்க, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க, செஞ்சு பாருங்க, வருதான்னு வருதா, மறுபடியும் டெக்னிக் ஃபாலோ பண்ணுங்க. என்னைக்காவது ஒரு நாள் வராமல் போயிருமா, நான் குணமாயிட்டேன் சொல்லிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க, ட்ரை பண்ணி பார்க்கணும். நம்ம ட்ரை பண்ணுறதே இல்லை. கேட்ட சில பேர் இல்லை, நான் 20 வருஷமா ஒரு பொருளை தொட்டதே இல்லாமாங்க. அப்போ 20 வருஷமா நீங்கள் சைக்காலஜிக்கலாக அலர்ஜியில் இருக்கிறீங்க. ஏன் 5 வருஷம் குணமாயிருக்காதா, ஏன் 1 வருஷம் குணமாயிருக்காதா, என்னைக்காவது குணமாயிருக்கும் நமக்கே தெரியாமல் சைக்காலஜிக்கல் அலர்ஜி இதுக்கு பேர். அதனால அலர்ஜின்னா அதை குணப்படுத்த முயற்சி பண்ணுங்க. நீங்க முயற்சி பண்ண முயற்சி பண்ணதான் குணமாகும். ஒரு தடவை பழகிட்டீங்கன்னா அப்புறம் பழகி